அண்ணையாரவர்கள் 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 அண்ணியார் வந்துட்டாங்க. தயவுசெய்து மேடையில் இறங்க முக்கியமான பொறுப்பாளர்களை தவிர மீது எல்லாமே இறங்க இறங்க தயவுசெய்து இறங்க. ஏ எப்படிங்க அவங்க பேசுவாங்க? அண்ணியாரவர்கள் வீரமங்கை அண்ணியாரவர்கள் வீரமங்கை வேலாட்சியார் மாதர்கள மாணிக்கம் தலையத்தின் காவல் தெய்வம் வீரமங்கை வேலாட்சியார் தலையத்தின் காவல் தெய்வம் முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான எம் சி சம்பத் அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே கொத்துமுரசு சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உரையாற்றுவார்கள். செய்தி மேடையில் தயவுசெய்து முக்கிய பொறுப்பாக காவல்துறை வச்சுதான் இறக்கி தயவுசெய்து ஒரு சின்ன அசம்பாவும் தயவுசெய்து சொல்லுங்க எல்லாரும் கே அறிங்க பொறுப்புல உள்ளவங்க மட்டும் தயவுசெய்து தயவுசெய்து கொஞ்சம் கீழே இருங்க கீழே வந்து கொடுங்க. இணைந்து எப்படி 2011 நாம் வெற்றி பெற்றவோ 2020 புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் வெற்றி பெற்றவோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுகின்ற கூட்டணிக்கு முதற்கட்டமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இணைத்து எங்களோடு இணைத்தமைக்கு எனது கோடான கோடி நன்றியை முதற்கட்டமாக தெரிவித்துக் கொள்ள கடமை என்று சொல்லி இந்த கூட்டணி என்பது ஒரு தலை சிறந்த கூட்டணி ஒரு உணர்வுபூர்வமான கூட்டணி ஒரு ஆரோக்கியமான கூட்டணி இது எதிர்க்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்ற கூட்டணி இந்த கூட்டணி. இந்த கூட்டணி இன்னும் போது எதிர்கட்சியெல்லாம் வயிற்று புலியை கறக்கின்ற ஒரு கூட்டணியாக மாறுகின்ற நிலைமை. ஒரு ஆளை இந்த பொதுச் செயலாளர் எதிர்பார்த்தாரு என்றால் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் என்ற கதையாய் போட்டது. இந்த கூட்டணி தான் ஒரு தலை சிறந்த கூட்டணி ஒரு உன்னதமான கூட்டணி தேர்தல் தாங்க கலந்து கூட்டணி. அன்பிற்கிடையே நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் வந்திருக்காங்க. உங்களுடைய கருத்துரையை கேட்கிறாங்க. அன்பிற்கிடையே சிவகோந்தவர்களை கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி வீரராக நாம் அனைவரும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது நமது தலையா கடன் என்பதை அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றுள்ளது. 2011 மாண்புமிகு இடைநிலை புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் 29 சட்டமன்ற உறுப்பினரை பெற்று இரண்டாவது கட்சியாக எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை 3வது இடத்திற்கு தள்ளிய ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கூட்டணி நமக்கு இந்த இடம் சேர்ந்திருக்கிறது. இனிமேற்பட்டு நமக்கு வாழ்வுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாழ்வுக்கும் எதிரியே இல்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் வாழ்க்கையோ கட்சியுடைய வளர்ச்சிக்கு எல்லையே இல்லை என்பதை குறிப்பிட்டு வெற்றி பெற வேண்டும் கொட்டு முரசில் வாக்களிக்க வேண்டும் வருகை தந்த அனைத்து நிர்வாகிகள் பேர் சொன்னால் காலம் கடந்து கொண்டிருக்கும். இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒட்டுமொத்த நிர்வாகிக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி மாலாட்டி வணக்கத்தை சொல்லி நமது வேட்பாளர் சிவகோழுந்து நமது வெற்றி வேட்பாளர் சிவகோழுந்து நமது வெற்றி வேட்பாளர் சிவகோழுந்து நமது சித்தம் கொட்டுமுரசுக்கு வாக்களிக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும். கடலூர் மாநகருக்கு மாநகராட்சி என்று கேட்டால் 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். கடலூர் சட்டமன்ற தொகுதி என்று கேட்டால் 70,000
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த பல்வேறு சுமைகளை தாங்கி எழுச்சி மிக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கட்சியை கொண்டு செல்கின்ற நமது அண்ணியார் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.